கோலி டாக் கோலிவுட் நியூஸ் காலா கதை தலைப்பு என்னுடையது, பஞ்சாயத்து ஆரம்பம். காலா படத்தோட தலைப்பு மற்றும் மூலக்கதை என்னுடையதுன்னு ராஜசேகர்ன்றவர் சென்னை கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு. சமீப காலமா தமிழ் சினிமா உலகத்துல கதை திருட்டு மற்றும் தலைப்பு தொடர்பான பஞ்சாயத்துகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதுல பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள்னு எல்லாம் கிடையாது, சூப்பர் ஸ்டார் முதல் அறிமுக நடிகர்களோட படங்கள் வரைக்கும் இந்த பஞ்சாயத்துகள் இருக்கு. இப்போ பஞ்சாயத்து எழுந்திருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் படத்துக்கு. கபாலி படத்தை தொடர்ந்து ரஜினி ரஞ்சித் கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. படத்துக்கு காலான்னு பெயர் வச்சிருக்காங்க. கடந்த ஞாயிறு அன்றுதான் படத்தோட ஷூட்டிங் மும்பையில ஆரம்பமாச்சு. இந்த நிலையில இயக்குனர் கஸ்தூரி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த ராஜசேகர்ன்றவர் சென்னை போலீஸ் கமிஷனர் கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுல 1996 ஏப்ரல் 21 தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில கரிகாலன்ற தலைப்பை பதிவு செஞ்சிருக்கேன். கரிகால சோழனோட வாழ்க்கை வரலாற்றை மையமா வச்சு அவர் செய்த நற்செயல் மற்றும் வீர செயல்களை கொண்டு ரஜினியை வச்சு ஒரு படம் இயக்கணுன்றதே என்னோட லட்சியமா இருந்துட்டு இருந்தது. ஏற்கனவே சில்வர் லைன் பிலிம் நிறுவனம் நடிகர் விக்ரம வச்சு கரிகாலன்ற படத்தை ஆரம்பிச்சாங்க. இது தொடர்பாக கோர்ட் வரைக்கும் போய் அந்த படத்துக்கு தடை உத்தரவு வாங்கினேன். தொடர்ந்து என்னோட கரிகாலன் படத்தை பல தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். இந்த நிலையில இப்போ ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிப்புல காலா கரிகாலன்ற படம் உருவாயிட்டு இருக்கு. இது பத்தின செய்திகளை பத்திரிகை வாயிலா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கண்டு நான் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சதோட தீராத மன உளைச்சலுக்கும் ஆளான என்னால உருவாக்கப்பட்ட கரிகாலன் தலைப்பையும் கதையும் கதையோட மூலக்கருவையும் திருடி கரிகாலன்னு என்னுடைய தலைப்பை காலா கரிகாலன் மாத்தி படம் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால உடனடியா நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கிறேன்னு அந்த புகார் மனுல சொல்லப்பட்டிருக்கு.